எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஊரை பற்றிய தெரியாத விஷயங்களை சொல்ல போகிறேன். அந்த ஊரில் எத்தனை மண்டலங்கள் இருந்தாலும் ஆனால் இப்போ நாம் பேசுகிறது அங்கே இருக்க 12 குடும்பங்களை பற்றி தான். அதில் 6 குடும்பம் மேலூரில் இருக்காங்க, 6 குடும்பம் கீழூரில் இருக்காங்க. மேலூரில் இருக்க 6 குடும்பத்தில் 3 குடும்பம் பொண்ணு எடுத்தவங்க, மீதி 3 குடும்பம் பொண்ணு கொடுத்தவங்க. இதே மாதிரி கீழூரில் இருக்கிறதுலேயும் 3 குடும்பம் பொண்ணு எடுத்தவங்க, மீதி 3 குடும்பம் பொண்ணு கொடுத்தவங்க. என்னதான் இந்த 12 குடும்பம் தான் ராஜ குடும்பமாக இருந்தாலும் ஆதி காலத்தில் இவங்க எல்லாருமே ரெண்டே ரெண்டு வம்சாவளியிலேருந்து வந்ததாக வரலாறு இருக்குது. மேலூராக இருக்கட்டும் கீழூராக இருக்கட்டும், பொண்ணு கொடுத்த 6 குடும்பமும் ரென்னுங்கிற வம்சத்தை சார்ந்தவங்க, பொண்ணு எடுத்த 6 குடும்பமும் டியூங்கிற வம்சத்தை சார்ந்தவங்க. இன்னுமே இந்த ரெண்டு வம்சம்தான் ஊருக்கு முன்னும் பின்னுமாக இருந்து இந்த 12 ராஜ குடும்பங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. ஏன்னா இதில் ஒரு வம்சம் அரசியலில் சிறந்தவங்க, இன்னொரு வம்சம் விவசாயத்தில் சிறந்தவங்க.